Hi guys, I'm Rajkumar. Welcome to Bell Tamil Solar and Full Play. First of all, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கூகுள் ஆட்சன்ஸ் உடைய ஃபுல் ரிப்போர்ட் வந்து நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன், ஓகேங்களா? தென் உங்ககிட்ட நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன், இது வந்து ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் வீடியோ, அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் டில் எண்ட் வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும், ஓகேங்களா? தென் நம்மளோட சேனல் ரெகுலராக நீங்கள் வாட்ச் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிட்ருக்கோம், ஒவ்வொரு நாளும் எனக்கு எவ்வளோ ரெவன்யூ வருது, எந்தெந்த கண்ட்ரிலேருந்து எவ்வளோ ஆட்களுக்கு வருதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். அதனால் அதை தொடர்ந்து நம்ம ரெகுலராக எக்ஸ்பெரிமெண்ட்டு போயிட்டுருக்குது. அந்த விதத்தில் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணேன், சேஞ்ச் பண்ணதால் கொஞ்சம் ரெவன்யூ கொஞ்சம் நல்லாவே புதுக்கி போயிட்டுருக்குது. கிட்டத்தட்ட 5 மந்த்து ஒரு சர்வரில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தது. அதாவது ஓப்பனாக சொல்லப்போனால் என்னுடைய ஹோஸ்டிங்கில் இருக்கக்கூடிய சர்வர் வந்து இந்தியன் சர்வரில் இருந்தது, 2 டேஸ்க்கு முன்னாடி தான் யூஎஸ் சர்வருக்கு சேஞ்ச் பண்ணேன். அதுலேருந்து இப்போ எப்படி ரெவன்யூ இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்னிலருந்து பார்ப்போம் இதுக்கு மேலே இருக்கிற ரெவன்யூ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டேரெக்டாக சுற்றி வலிக்காமல் கண்டென்ட்டுக்குள்ளே வந்துடலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நண்பா டுடே ஏர்னிங் வந்து பார்த்தாச்சுன்னா $37.87 இருக்குது, ஓகேங்களா ப்ரோ? எப்படி ப்ரோ உங்களால் மட்டும் இவ்வளோ ரெவன்யூ எடுக்க முடியுதுன்னு சொல்லிட்டு கேட்கலாம். நண்பா நான் சொல்கிறேன், என்னோடய வெப்சைட் வந்து mrfool.com, கீழே டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணியிருக்கேன், ஒன் டைம் போய் செக் பண்ணி பாருங்கள். கிட்டத்தட்ட நான் போடுற போஸ்ட் எல்லாமே ICBC இருக்கக்கூடிய போஸ்ட்டு தான் நான் போட்டுட்ருக்கிறேன். தென் அதே சமயத்தில் லோ சிபிசிலையும் நான் வந்து போடுவேன், எனக்கு பிரச்சனை கிடையாது. அந்த சைடு போய் ஒர்க் பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு, அதாவது அந்த சைடு போய் பார்த்துட்டு ஒரு டைம் ரெஃபர் பண்ணால் தான் உங்களுக்கு ஒரு அளவுக்கு கிளாரிட்டி கிடைக்கும், சரிங்களா? ஓகே, அப்படியே எஸ்டிடி அமௌண்ட்டு பார்த்தாச்சுன்னா $6.30 தான் வருது. ஆக்சுவலி நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லையா, சர்வர் சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி ஒரு 1 வீக் ரிப்போர்ட் போய் பாருங்கள், அப்போ உங்களுக்கு அளவு ஒரு அளவுக்கு கிளாரிட்டி கிடைக்கும், சரிங்களா? ஓகே, அதை தொடர்ந்து லாஸ்ட் 7 டேஸ்க்கு பார்த்தாச்சுன்னா $90.76 வந்து காட்டுது. நான் எப்பயுமே உங்ககிட்ட சொல்கிறது தான், இந்த லாஸ்ட் 7 டேஸ்க்கு வருது இல்லையா, இந்த அமௌண்ட்டு வந்து நீங்கள் கணக்கிலே வச்சுக்கக்கூடாது. ஏன்னா அது 1ஆம் தேதிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய லாஸ்ட் 7 டேஸ்க்கான ரிப்போர்ட்டும் ஆட் பண்ணி தான் காட்டும், அதனால் அது கணக்கு வச்சுக்க வேண்டாம். தென் அதை தொடர்ந்து பாருங்கள், திஸ் மந்த்னு இருக்கு இல்லையா, அதில் $131.75 இருக்கு நண்பா. கிட்டத்தட்ட இன்னைக்கு டேட்டு ஒரு 9 டேஸ் கரெக்டாக வந்துடுச்சு. இந்த 9 டேஸில் நம்ம வந்து கிட்டத்தட்ட அவரேஜாக $131.75 வந்து நம்ம ஆட்சன்ஸுக்கு வந்திருக்கு. நம்மளோட எக்ஸ்பெரிமெண்ட் பிரகாரம் கிட்டத்தட்ட ஒரு 350 $400 ரீச் பண்ணணும், அந்த அளவுக்கு எஃபெக்ட் போட்டு ஒர்க் பண்ணணும், ஓகேங்களா? அதுக்கு உங்களுடைய சப்போர்ட்டும் இருந்தால் தான் என்னால் அது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்க முடியும். ப்ரோ எக்ஸ்பெரிமெண்ட்டுன்னு சொல்கிறீங்களா, அப்படி என்னதான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுன்னு கேட்பீங்க நண்பா. எக்ஸ்பெரிமெண்ட்டே இந்த வீடியோ தான், ஓகேங்களா? வீடியோனா நீங்கள் வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு உங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு. ஏன்னா எல்லாமே ஓப்பனாக சொன்னால் எனக்கு கம்யூனிட்டிக்கெல்லாம் ஸ்ட்ரைக் தென் காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துடும், அதனால எல்லாத்தையும் என்னால் ஓப்பனாக சொல்ல முடியாது, ஓகேங்களா? உங்களுக்கு அதை மீடியங்கிட்ட பேசணும், தென் என்ன எதனா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப் கொடுத்துருக்கேன், பெல் தமிழ் சோலார் தென் ஃபுல் ப்ளே, அந்த குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டு உங்களுக்கான எனி டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி நான் உங்களுக்கு ரீப்ளே பண்ணுறேன். ப்ரோ இப்போ ஐசிபிசி கண்டென்ட்டில் தான் நீங்கள் போஸ்ட்டு போகிறேன்னு சொன்னீங்க இல்லையா, அந்த போஸ்ட் எங்களுக்கு கிடைக்குமாறுன்னு சொல்லிட்டு கேட்கலாம். நண்பா நம்ம வந்து ஐசிபிசி கண்டென்ட் வந்து ரைட் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். கிட்டத்தட்ட ஒரு போஸ்ட் வந்து 1:30 வந்து நம்ம கொடுத்துட்ருக்குறோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிட்டு ப்ரைவேட்டாக சேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கம்பல்சரி நான் வந்து போஸ்ட் கொடுத்துருவேன். தென் அது இல்லாமல் ஐசிபிசி இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸும் வந்து நம்ம சேல்ஸ் பண்ணிட்டுருக்குறோம். 1 டைம் வந்து குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு 1 டைம் ரெஃபர் பண்ணி பாருங்கள், ஓகேங்களா? தென் அப்படியே லாஸ்ட்டு மந்த்து பேமெண்ட்டு பார்த்தாச்சுன்னா $260.98 இருக்குது. தென் ஃபைனல் வித்ட்ரா பண்ணது எவ்வளோனா $142.03, ஓகேங்களா? இதுதான் எப்பயுமே உங்ககிட்ட நான் சொல்கிறதான் நண்பா, இந்த மாதம் இப்போ லாஸ்ட் பேமெண்ட் வந்து $260 இருக்கு இல்லையா, இந்த $260லேருந்து அதை விட 45% நம்ம வந்து அதிகமாக சம்பாதிக்க முடியும் இந்த மாதம், ஓகேங்களா ப்ரோ? நீங்கள் சொல்கிறது எனக்கு ஒழுங்காக புரியல ப்ரோ, கொஞ்சம் தெளிவாக சொல்கிறேங்கண்ணா. நண்பா உங்களுக்கு அதிகமான கிளிக்ஸ் வந்தாலும் சரி அல்லது அதிகமான பேஜ் வியூஸ் வந்தாலும் சரி, ஆடு கிளிக்கில் சொல்ல வரேன், உங்களுக்கு இந்த மாதத்தை விட நீங்கள் அடுத்த மாதம் 45% தான் ரெவன்யூ வந்து நீங்கள் அதிகம் எடுக்கிற மாதிரி இருக்கணும், ஓகேங்களா? அதை விட்டுட்டு கிளிக்ஸ் வருது எனக்கு ஆர்கானிக்காக வருது, தென் ரெஃபரல் மூலியமாக எடுக்கிறேன், சோஷியல் மீடியாவில் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விட்டிங்கன்னா, அதாவது 45% விட அமௌண்ட் ஓவராக கிராஸ் ஆகி போயிடுச்சுன்னா அதான் $100 இருக்குது, நெக்ஸ்ட் மந்த் 150 வரலாம், அந்தமாரி தான் சொல்கிறோம், ஓகேங்களா? அதை தாண்டி போயிடுச்சுன்னும் போது உங்களுக்கு வந்து ஆட் லிமிட் விழுந்துடும் டக்குன்னு, அது இல்லாமல் ஆட்ஸின்ஸ்க்கு டிசபிள் ஆகிற சுச்சுவேஷனுக்கு போயிடும். அதனால் சேஃபாக மூவ் பண்ணுங்கள். அதாவது ஒரு சிலருக்கு வந்து டிராவல் சோர்ஸ் தாறுமாறா வச்சிருப்பாங்க, இப்போ இந்தமாரி நிறைய சோஷியல் மீடியா இருக்கு அதெல்லாம் சொல்லக்கூடாது, நான் அவங்க டிராஃபிக் கொடுத்து சம் கிளிக்ஸ் ஆட் கிளிக்ஸும் விழலாம். அதனால
சேஃபாக பார்த்துக்க உங்களோட ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டு முடிஞ்ச வரைக்கும் டிராஃபிக் சோர்ஸ் வந்து ரெஃபரல் பண்ண எடுக்காமல் ஆர்கானிக்காக வர்றதுக்கு என்ன வழியோ அதனால் மூவ் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். உங்கள்கிட்ட தெளிவாக சொல்ல போனால், இப்போ ஒரு சிலர் எங்கிட்ட டெலகிராம் குரூப்பில் வந்து கேட்குறவங்க மோஸ்ட்லி பீப்புள்ஸ் என்ன கேட்குறாங்கன்னா, ப்ரோ உங்கள் சைட்டுக்கு மட்டும் எப்படி ப்ரோ இவ்வளோ டிராஃபிக் வருது, தென் எப்படி கிளிக்ஸ் இவ்வளோ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நண்பான உங்கள்கிட்ட ஓப்பனாக சொல்லப்போனால், என்னுடைய கண்டென்ட் ஆவரேஜாக நான் இன்சூரன்ஸ் பற்றி ஐசிபிசியில் இந்தமாரி குவாலிட்டியான கண்டென்ட் ஒரு 20-30 போஸ்ட்டுக்கு மேலே நான் போட்டுருக்கிறேன். அதனாலே எனக்கு வந்து ரெஃபரலில் வரத்து விட ஆர்கானிக்காக எங்களுக்கு வரும். அதாவது உங்களுக்கு ரெகுலராக வீடியோ வாட்ச் பண்ணவங்களுக்கு தெரியும் ஓகேங்களா, எனக்கு எந்தெந்த கண்ட்ரியில் இந்த பேஜ் வருது கிளிக்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா அதை வந்து அந்தந்த கண்ட்ரியில் எனக்கு நான் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க சொல்லுங்க பார்ப்போம், ஆர்கானிக்காக வந்தால் தான் இல்லைனா இல்லை ஓகேங்களா. சரி ஓகே, அப்படியே இப்போ நம்ம கீழே வந்துட்டு டைரெக்டாக கண்ட்ரி பார்த்துக்கலாம். அது இல்லாமல் இது வரைக்கும் நான் எடுக்கிற ஒரு வீடியோ கூட நான் எடிட்டிங் பண்ணது கிடையாது, அதனால் ஏதாவது மிஸ்டேக்காக இருந்தால் சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னா எக்ஸ்பிரிமெண்ட்டுன்னு பொறுத்துட்டாவே எடிட்டிங் இருக்கக்கூடாது, லைவ் ப்ரூஃப் காட்டணும், அதுதான் அங்கே கெத்து ஓகேங்களா. அந்த விதத்தில் நான் ஒழுங்காக பண்ணுறேன்னு நினைக்கிறேன். தென் நான் பண்ணுற வீடியோ உங்களுக்கு பிடிக்குதுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு சொல்லி தராங்கப்பா போய் அந்த சேனல் கொஞ்சம் வாட்ச் பண்ணு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெஃபர் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஓகே, இப்போ லாஸ்ட்டு 7 டேஸ் இந்த ரிப்போர்ட்டு உங்களுக்கு தேவையில்லை ஓகேங்களா. இந்த ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தலை சுற்றிடும். ஏன் சொல்கிறேன்னா, எப்பயுமே இந்த லாஸ்ட்டு 7 டேஸ் ரிப்போர்ட்டு நான் ஆக்சுவலி இப்போதைக்கு கட்டாதிருக்காக இருக்கும், ஏன்னா லாஸ்ட்டு 10 டேஸ் ஆகிடுச்சு என்னோட, சாரி 9 டேஸ்ன்னு நினைக்கிறேன். ஆமாம், இப்போது இந்த லாஸ்ட்டு 7 டேஸ்க்கான ரிப்போர்ட்டு ஓகே தான், கரெக்டாக தான் இருக்கும். இப்போ நம்ம வந்து 2 டே அமௌண்ட்டு தான் பார்க்கணும், ஏன்னா 2 டேவில் தான் கேட்டு அமௌண்ட்டு நமக்கு கரெக்டாக வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். ஏன்னா ஆவரேஜாக அங்கே எவ்வளோ டாலர் வந்திருக்குன்னு தெரியும். இப்போ பார்த்தாச்சுன்னா யூனிவர்சிட்டல்னு பாருங்கள் நண்பா, வெறும் 6 ஆடுகளுக்கு தான் விழுந்திருக்குது. எப்படி 14 பேர் நம்மளுடைய சைட்டை என்னுடைய சைட்டை விசிட் பண்ணியிருக்கிறாங்க, அந்த 14 பேருக்கு 6 ஆடுகளுக்கு தான் விழுந்திருக்குது சரிங்களா. 6 ஆடுகளுக்கு எனக்கு கிட்டத்தட்ட $34.43 வந்து கிடச்சிருக்குது பார்த்தீங்களா. இதுதாங்க கெத்துன்னு சொல்லணும். அதாவது SEO-னா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும், தென் ஃபோக்கஸ் கீவேர்ட் என்னென்னு தெரிஞ்சிருக்கணும், ICPC கீவேர்ட்ஸ் எதுன்னு தெரிஞ்சிருக்கணும். இது தெரிஞ்சு ஒர்க் பண்ணாலே யூனிவர்சிட்டிலேருந்து டிராஃபிக் நம்ம சைட்டுக்கு வர ஆரம்பிச்சிடும். அதுலேருந்து எப்படி சொல்கிறது, 1000 கிளிக்கு வர வேண்டிய இடத்து 5 கிளிக்கு வந்தாலே நல்ல ரெவன்யூ எதிர்பார்க்க முடியும் ஓகேங்களா. அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு நாளைக்கு $1 வரும், $2 வரும். ரீசன் என்ன, லோ சிபிஸில் ஒர்க் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக சைடு லோவாக தான் போகும். ஓரளவுக்கு ரெகுலராக வாட்ச் பண்ணவங்களுக்கு உங்களுக்கு புரியும், ஏன்னா என்னுடைய சைடுக்கு தினமே 1000 பேர் வந்துடுவாங்கன்றது உங்களுக்கு தெரியும். அந்த விதத்தில் பார்த்தாச்சுன்னா 6 ஆடுகளுக்கு தான் யூனிவர்சிட்டிலேருந்து எனக்கு வந்திருக்கு, கிட்டத்தட்ட $34.43 வந்து எனக்கு கிடச்சிருக்கு ஓகேங்களா. தென் நீங்கள் நல்லா நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, இப்போது இந்தியாவை தான் பார்க்கணும் ஓகேங்களா. இப்போது யூனிவர்சிட்டிக்கும் இந்தியாவுக்கும் என்னப்பா டிஃப்ரெண்ட்னு சொல்லிட்டு கேட்கலாம். நல்லா பார்க்கணும், 14 பேஜுக்கு 6 ஆடுகளுக்கு $34.43 யூனிவர்சிட்டிலேருந்து கிடச்சிருக்குது. இப்போது அது இல்லாமல் இன்னொன்று பார்த்தாச்சுன்னா, இப்போ என்னுடைய சைட்டு வந்து எந்தெந்த கண்ட்ரியில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாதுன்னு சொல்லிட்டு எனக்கிட்ட ஃபுல் டேட்டாவும் இருக்குது. எப்படி ப்ரோ நீங்கள் கேதர் பண்ணி கேட்கலாம், ஏன்னா நான் ஒர்க் பண்ணதே யூனிவர்சிட்டி டார்கெட் பண்ணி தான் ஒர்க் பண்ணிட்டுருக்கிறேன் சரிங்களா. ஓகே, இப்போ அப்படியே கீழே வந்து பார்த்தாச்சுன்னா, இந்தியாவில் வந்து பார்த்தாச்சுன்னா 908 பேஜுக்கு 63 ஆடுகளுக்கு விழுந்திருக்கு பார்த்தாச்சுன்னா, $2.75 தான் கிடச்சிருக்குது. ரீசன் இதுதான் நண்பா, நீங்கள் இந்தியாவில் என்ன தான் டிராஃபிக் கொடுத்தாலும் சரி, என்ன தான் கிளிக்ஸ் ஆடு கிளிக் நடந்தாலுமே இதுதாங்க ரீசன். உண்மையாக சொல்லப்போனால் 100 ஆடு கிளிக்கு விழலாம் ஓகேங்களா, அதே மாதிரி 1000 ஆடு கிளிக்கு விழலாம். இப்படி விழுந்ததுன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் $4-6 இந்தியாவில் உங்களுக்கு கிடைக்கும், இவ்வளோதான் கிடைக்கும், அதுக்கு மேலே கிடைக்காத நான் அடித்து சொல்லுவேன். நீங்கள் என்ன தான் வெயிட்டாக போட்டாலுமே உங்களுக்கு இவ்வளோ தான். அதாவது எப்படி சொல்லுது, இப்போ லா இன்சூரன்ஸ் இந்த கேட்டகரியிலுமே நான் போட்டிருந்தாலுமே இந்தியாவில் இவ்வளோ தான் வரும் அடித்து சொல்ல முடியாதனால. ஏன்னா இது எக்ஸ்பெரிமெண்ட் நான் கொஞ்ச நாள் பண்ணலை, ரொம்ப நாள் பண்ணிகிட்டு இருக்கிறேன் ஓகேங்களா. அதனால் இந்தியாவை விட்டுட்டு யூனிவர்சிட்டியை டார்கெட் பண்ணுங்கள். யூனிவர்சிட்டியில் எந்தமாரி கீவேர்ட்ஸ் எடுத்து ஒர்க் பண்ணால் நல்லாயிருக்கும், எது அதிகமாக தேரான்னு சொல்லிட்டு டார்கெட் பண்ணி இந்தியாவிலேருந்து டிராஃபிக் கொடுக்கும்போது யூனிவர்சிட்டி நல்லா யூனிக்கான ஐசிபிசி ஆடு வரும், அதிலிருந்து ரெவன்யூ ஓரளவுக்கு பார்க்க முடியும் சரிங்களா. அப்படியே சிங்கப்பூரில் பார்த்தாச்சுன்னா 2 ஆடுகளுக்கு தான் விழுந்திருக்கு, 7 பேஜுக்கு கிட்டத்தட்ட 71 வந்திருக்கு. அப்போது யூனிவர்சிட்டியோட சிங்கப்பூர் பார்த்தாச்சுன்னா ஓரளவுக்கு இல்லைனா கூட ஒரு 20% ஓகேன்னு தான் சொல்லுவாங்க, ஏன்னா 2 71% வந்திருக்கு. ஆனால் இந்தியா அதாவது என்ன சொல்கிறது, நம்ம தாய்நாட்டிலேருந்து வேலை செஞ்சோம்னா ஒன்றும் செட் ஆகாத ஆட்டங்குதுப்பா, அதான் உண்மையும் கூட. இது இந்தியா மட்டும் இல்லை நண்பா, இப்போ நீங்கள் ஸ்ரீலங்காவிலேருந்து இந்த வீடியோஸ் நீங்கள் வாட்ச் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இதே சேம் ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ணணும். இப்போ ஏன்னா நீங்கள் ஸ்ரீலங்காவிலேருந்து நீங்கள் எவ்வளோ தான் டிராஃபிக் சோர்ஸ் கொடுத்து எவ்வளோ தான் ஆடுகளுக்கு நடந்ததாலுமே உங்களுக்கும் இதே நிலைமை தான் ஓகேங்களா. எப்படி இந்தியாவில் எனக்கு எப்படி
இப்போ 900 பேஜுக்கு 63 ஆடுகளுக்கு விழுந்து வெறும் $2 கிடைச்சிருக்குன்னா அதே சேம் தான் ஸ்ரீலங்கா பீப்புள்ஸ்க்கு ஒர்க் ஆகும். அதே போல பக்கத்தில் இருக்கிற பக்கத்துனா பக்கத்து ஸ்டேட்டை எடுத்துக்கலாம், பக்கத்தில் இருக்கிற யூனியன் ஸ்டேட் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஓகேங்களா, எக்ஸாம்பிளுக்கு சொல்ல வரேன். அதனால உங்களுடைய ஸ்டேட்டை விட்டுட்டு அதர் ஸ்டேட்டு டார்கெட் பண்ணுங்க, யூனியன் ஸ்டேட்டை. ஓகேங்களா, ஜெர்மனி, கனடா அந்தமாரி, சிங்கப்பூர், மலேசியா அந்தமாரி அதர் ஸ்டேட்டு டார்கெட் பண்ணும்போது ரொம்ப க்ரோ நல்லாயிருக்கும். அடுத்தது ஸ்ரீலங்கா பீப்புள்ஸ், அதாவது சாரி ஸ்ரீலங்கா கண்ட்ரி பார்த்தாச்சுன்னா 29 பேஜ் வந்து எனக்கு வந்திருக்கு. ஓகேங்களா, 29 பேஜுக்கு 2 ஆடுகளுக்கு தான் 3 சென்ஸ் வந்திருக்கு. ஆக்சுவலி இதுலேருந்தே தெரியும்னு நினைக்கிறேன், எனக்கு ஸ்ரீலங்காவிலேருந்து வந்தாலும் ஒர்த்து கிடையாது. ஓகேங்களா, தென் ஃபைனலாக ஒரு ஸ்டேட்டு ஒரே ஒரு பேஜு தான், தென் அதில் எந்த ஒரு ரெவன்யூவும் கிடையாது. ஓகேங்களா, தென் அவ்வளோதான். அப்படியே இப்போ நேத்திக்கான ரிப்போர்ட்டும் காமிச்சிடறேன், ஏன்னா ஒரு சிலர் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டுன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க டக்குன்னு. ஆனால் இது வரைக்கும் நான் எடுக்கிற வீடியோ உங்களுக்கே தெரியும் நண்பா, எல்லாமே ஒரு ரெக்கார்டிங் வந்து எடிட்டிங் பண்ணால் தான் நான் போடுவேன். ஓகேங்களா, ஓகே இப்போ நேத்திக்கான ரிப்போர்ட்டை பார்த்தாச்சுன்னா யூனியன் ஸ்டேட்லேருந்து ஒரே ஒரு ஆடுகளுக்கு தான் விழுந்திருக்கு. நான் சொன்னேன்ல, அதாவது எனக்கு வந்து யூனியன் ஸ்டேட்லேருந்து கிளிக்ஸ் வந்ததுனாவே ரொம்பவே ரெவன்யூ வந்து நல்லா இருக்குது உண்மையை சொல்லப்போனால். அதனால நான் யூனிவர்சிட்டி டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணுறேன். உங்களுக்கும் நல்லா தான் இருக்கும், எந்த விதத்தையும் மாற்றம் இல்லை. ஜஸ்ட் ஒரு 100-300 போஸ்ட் போட்டு தான் ரிசல்ட் எதிர்பார்க்க முடியும். ஓகேங்களா, இப்போது ஒரு ஆடுகளுக்கு 3.9 சென்ஸ், $3.9 கிடச்சிருக்கு. இந்தியாவில் பாருங்கள், நான் தான் சொன்னேன் ஃபஸ்ட்டு, 1700 பேர் இந்தியாவில் வாட்ச் பண்ணியிருக்காங்க, அதாவது பேஜி வந்து விசிட் பண்ணியிருக்காங்க. 49 ஆடுகளுக்கு தான் நேற்று நடந்திருக்குது, வெறும் 99 சென்ஸ் மட்டும்தான் இந்தியாவில் வந்து கிடச்சிருக்கு. ப்ரோ அப்புறம் எப்படி ப்ரோ இன்றைக்கி மட்டும் $200 வந்துச்சுன்னு சொல்லிட்டு கேட்பீங்க. ரீசன் என்ன நம்ம நான் சொன்னேன், 2 டேஸ்க்கு முன்னாடி சர்வர் சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தேன். சர்வர்னா இது கிட்டத்தட்ட 5 மந்த் வந்து இந்தியாவில் சர்வரில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். இந்தியன் சர்வரில் ஒர்க் பண்ணதால் ரெவன்யூ, அதனால் எந்தெந்த சர்வரில் எப்படி ரெவன்யூ வருது, எந்தெந்த ஸ்டேட்டில் எப்படி ரெவன்யூ வருதுன்னு சொல்லிட்டு எக்ஸ்பெரிமெண்ட்டு கிட்டத்தட்ட 5 மந்த் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ புதுசாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணுன்றதால இப்போ சர்வர் மாற்றியாச்சு. ஓகேங்களா, சர்வர்னால் இப்போது US சர்வரில் போயிட்டுருக்குது. ஓகேங்களா, இப்போ அந்த சர்வர்லேருந்து எனக்கு வரும்போது கிளிக்ஸ் ஆடுகளுக்கு இந்தியாவிலேருந்து அதே 40-50 ஆடுகளுக்கு வளர்ந்தாலுமே ஒரு $2 கிடைக்குது. இதுலேருந்து இன்னொரு 5 மாதத்துக்கு US சர்வரில் தான் நம்ம ரன் பண்ண போகிறோம். ஒரு சைடு 2 சைட்டில் கிட்டத்தட்ட 3 சைடு அதுக்குள்ளே ஒரே சர்வரில் தான் போயிட்டுருக்குது. தென் நம்ம உங்களுக்கு ஒன்று இன்னொன்று சொல்கிறேன், நம்ம வந்து US டொமைன் ஒன்று வாங்கியிருக்கிறோம். சரிங்களா, US டொமைன் வந்து உங்ககிட்ட இப்போதைக்கு டொமைன் நேம் சொல்ல முடியாது, அது சைடு வந்து அப்ரூவல் எடுத்துகிட்டு பிறகு நான் உங்ககிட்ட சொல்கிறேன். சரிங்களா, ஏன்னா .com ஒர்க் பண்ணுறதுக்கும் .in ஒர்க் பண்ணுறதுக்கும் .us ஒர்க் பண்ணுறதுக்கும் அது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வேணும்ன்ற இல்லையா. அதனால 3 டைப் ஆஃப் த டொமைன் வாங்க போகிறோம். அதாவது .com இப்போ ஆல்ரெடி நம்மக்கிட்ட 1-2 சைடு இருக்குது, இப்போ .us வாங்கியிருக்கோம், அடுத்ததாக .in வாங்க போகிறோம். சரிங்களா, ஏன்னா இதே டிராஃபிக் அங்கேயும் பார்த்து அதாவது கொடுத்தனா எப்படின்னா வச்சுக்கலாம், எங்கிட்ட வந்து உண்மையை சொல்லப்போனா யூடியூப் சேனல்ஸ் நிறைய இருக்கிறதால ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் டிராஃபிக் வரும். ஓகேங்களா, இப்போது தென் அப்படியே இப்போ கீழே வந்து பார்த்தாச்சுன்னா ஃப்ரான்ஸு அந்த யூனிவர்சிட்டி கேரியர் வந்து குவைட்டில் பார்த்தாச்சுன்னா அங்கங்கே பாருங்கள், ஒரு கிளிக்கு 4 ஆடுகளுக்கு. ஓகேங்களா, 7 பேஜு, 1 பேஜு, தென் 15 பேஜு. ஓகேங்களா, பாருங்கள் யூனிவர்சிட்டிலேருந்து வந்தாலே நமக்கு ரெவன்யூ நல்லா தான் இருக்குது. பாரு 69 சென்ஸு ஒரு கிளிக்குக்கு, 64 சென்ஸு ஒரு கிளிக்குக்கு, 4 கிளிக்குக்கு 43 சென்ஸு, 10 சென்ஸு அப்படி வந்தால் கூட பரவாயில்ல, இந்தியாவிலேருந்து வர மாட்டேங்குதே, அதுக்கு நாம் என்ன பண்ண முடியும், நம்ம கையில் எதுவுமே இல்லை நண்பா. அதாவது நான் சொல்ல வரது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன், உங்களுக்கு ரெவன்யூ வேணும்னா அதர் ஸ்டேட்டை டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். ஓகேங்களா, இப்போது அப்படியே மேலே வந்துடுவோம். இப்போ மேலே பார்த்தாச்சுன்னா இப்போது ஆவரேஜாக இப்போ லாஸ்ட் எங்கே விட்டோம்னா பேலன்ஸில் வந்து $260.98 சொல்லியிருந்தேன். இப்போ கண்டிப்பாக பார்த்து முடிச்சாச்சு, இப்போ இங்கே வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்தாச்சுன்னா பேஜ் பாருங்கள், ஆக்சுவலி இப்போ ஏன் பேஜ் கம்மியாக இருக்குன்னா டைம் பார்த்தாச்சுன்னா 4:10 தான் ஆகுது. எல்லா டைம்னாலும் வந்து நைட்டில் வீடியோ எடுத்து ஒரு சிலர் வந்து ப்ரோ டைமிங் சேஞ்ச் பண்ணி காட்டுங்க ப்ரோ, அப்போ எப்படி இருக்கு உங்களுக்கான ஆர்பிஎம் அண்ட் சிபிசி நாங்கள் பார்க்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதனால் பட் இப்போ ஓகே கொஞ்சம் சீக்கிரமாகவே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இவ்வளோ சீக்கிரமாகவே நான் பண்ணுறேன். ஓகேங்களா, தென் இல்லை இந்தனுடைய ஃபுட்டேஜ் நைட் அந்த 11:00, 11:40 அந்தமாதிரி டைமில் எடுத்து நான் போடுறேன், ஏன்னா அப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஆர்பிஎம் வந்து எப்பவுமே ஸ்டாண்டர்டாக இருக்காது, அண்ட் சிபிசியும் ஸ்டாண்டர்டாக இருக்காது. ஒவ்வொரு அவருக்கும் வந்து நம்மளுடைய சைட்டுக்கு வர விசிட்டர் பொறுத்து ஸ்டாண்டர்டாக இருக்கிறதும் இருக்காது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இதனுடைய பார்ட் 2 வீடியோ வந்து அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து அப்லோட் செய்கிறேன், நைட் வந்து 11:00 மேலே எடுத்துட்டு. ஓகேங்களா, ஓகே இப்போ வந்து பார்த்தாச்சுன்னா பேஜ் வந்து பார்த்தாச்சுன்னா 976 பேர் விசிட் பண்ணிக்கிறாங்க. அந்த 976 பேருக்கு 71 ஆடுகளுக்கு வந்து நடந்திருக்கு. சரிங்களா, ஓகே அந்த 71 ஆடுகளுக்கில் உங்களுக்கே தெரியும் எந்தெந்த ஸ்டேட்லேருந்து எவ்வளோ கிளிக்ஸ் வந்ததுன்னு சொல்லிட்டு. இப்போ மொத்தமாக நமக்கு $37.87 வந்து கிடச்சிருக்குது. வா சூப்பர், இப்போது மொத்தமாக நமக்கு 10 டேஸில் ஆவரேஜாக பார்த்தாச்சுன்னா $131.75 வந்து நம்ம கிடச்சிருக்கு. ஓகேங்களா, ஓகே அப்படியே பேஜ் ஆர்பிஎம் அண்ட் சிபிசி பாருங்கள்,
யூனியன் ஸ்டேட்லேருந்து எனக்கு நமக்கு வர்றதால தான் பேஜ் ஆர்பிஎம் அண்ட் சிபிசி வந்து ஓவராக இருக்குது, ஓகேங்களா? ஆனால் இந்தியாவில் வந்து நீங்கள் என்ன தான் டிராஃபிக் கொடுத்தாலுமே உங்களுக்கு ரெவன்யூ இருக்காது. தென் இந்தியாவிலேருந்து வரத்தை விட இப்போ நம்ம சர்வர் சேஞ்ச் பண்ணது மூலிமா அது மூலிமா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது. ஆக்சுவலி நீங்கள் தொடர்ந்து 1 வீக் பார்க்கும்போது உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும், ஓகேங்களா? தென் இப்போ பேஜ் ஆர்பிஎம் பார்த்தீங்கன்னா $38.80 இருக்குது, ஓகேங்களா? $38 சும்மா கிடையாது நண்பா, அந்த ஒரு பேஜுக்கான ஆடு, அதாவது யூனியன் ஸ்டேட்லேருந்து ஒரு பேஜுக்கு 38 RPM, அதாவது சாரி ஆமாம் ஆர்பிஎம் வந்து இருக்குதுன்னா அதில் ஒரு கிளிக்குக்கு நமக்கு $38 வர வேண்டியதில் நமக்கு எவ்வளோ டாலர் கிடைக்குன்னா வெறும் 53 சென்ஸ் தான் கிடைக்குது. அதாவது இந்தியாவிலேருந்து சொல்ல வரோம் பொதுவாக, ஓகேங்களா? இப்போது சிபிசி பாருங்கள், 0.53 இருக்குதா? ஓகே 53 இருக்குது. இப்போது ஒரு கிளிக்குக்கு இப்போ 71 ஆட் கிளிக் வந்துருக்கு. அப்போ 71 ஆட் கிளிக்கு ஒரு ஆட் கிளிக்கு 53 சென்ஸ் தான் நமக்கு கிடச்சிருக்கும், ஓகேங்களா? ஆக்சுவலி இப்போ உண்மையாக சொல்லப்போனால் என்னுடைய டெலகிராம் குரூப்பில் இதை இந்தமாரி போஸ்ட்டு போட்டு அவங்களுக்கு யூனிவர்சிட்டியில் தான் டிராஃபிக் வரும்போது அவங்களுக்கே சிபிசி வந்து புஷிங் ஆகிருக்கும். அவங்க வந்து யாரும் அவங்களுடைய ஃபீட்பேக் கொடுக்க மாட்டேங்கிறாங்க உண்மையாக சொல்லப்போனால், ஏன்னா சைட் நேம் வந்து சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஆட்சன்ஸ் ரிப்போர்ட் வந்து லீக் அவுட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆனால் நிறைய பேர் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எங்கிட்ட அனுப்புகிறாங்க, ப்ரோ உண்மையில கண்டென்ட் போட்ட பிறகு ஓரளவுக்கு டிஃப்ரெண்ட் தெரிஞ்சு ப்ரோ, யூனிவர்சிட்டிலேருந்து ஒரு 2 கிளிக் நடந்தது, திடீர்னு சிபிசி இன்க்ரீஸ் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுத்தாங்க, அது வரைக்கும் ஹாப்பி, ஓகேங்களா? சரி அடுத்ததான் மெயின் ஏரியாவுக்கு வர போகிறோம், இந்த இம்ப்ரெஷன் நண்பா. ப்ரோ இந்த இம்ப்ரெஷன் சொல்கிறாங்களே அதை பற்றி எனக்கு கிளாரிட்டியே கிடையாது, கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள், அப்போ தான் எனக்கு ரீச் ஆகும் அப்படின்னா. இந்த இப்போது இம்ப்ரெஷன்னா வச்சுக்கிங்களேன், தெளிவாக சொல்லப்போனால் எவ்வளோ நேரம் நம்ம சைட்டுக்குள்ளே இருக்கிறாங்களோ அதுக்கான டைமிங் பொறுத்து தான் நமக்கான இம்ப்ரெஷன் வந்து ஏறும், சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால், ஒரு பீப்புள்ஸ் வந்து ஜஸ்ட் 5 செகண்ட்ஸில் வெளியே போகிறது எப்படி, அதே பீப்புள்ஸ் வந்து ஜஸ்ட் ஒரு 5 செகண்ட்ஸ்லேருந்து 50 செகண்ட்ஸ் வரைக்கும் உள்ளே இருக்கிறது எப்படி, இதுதான் ஆக்சுவலி நீங்கள் நல்லா நோட் பண்ண வேண்டியதை நான் வந்து மினிட்ஸ் கணக்கெலாம் சொல்ல கிடையாது, அந்த செகண்ட்ஸ் கணக்கில் தான் சொல்கிறேன். ஆனால் நீங்கள் கன்வெர்ட் நீங்கள் எடுத்துக்கும் போது அதை மினிட்ஸில் எடுத்துக்கோங்க. 1 நிமிஷம் ஒரு ஆள் இருக்கிறது எப்படி, 5 நிமிஷத்தில் இப்போ ஒரு ஆள் எப்படி இருக்கிறது எப்படி, ஏன்னா மினிட்ஸ்னு சொன்னால் மோஸ்ட்லி உங்கள் சைட்டுக்குள்ளே என்ன கண்டென்ட் வெயிட்டாக இருந்தால் மட்டும்தான் பீப்புள்ஸ் யாராக இருந்தாலும் உள்ளே இருப்பாங்க, இல்லைனா டக்குன்னா பண்ணுவாங்க பேக்வேர்டில் வெளியே வந்துடுவாங்க. அந்த பர்டிகுலர் இருக்கிற அந்த 50 செகண்ட்ஸில் நமக்கு ஒரு ஆடுகளுக்கு நடக்கணும்னா நம்ம அப்போது அதுக்கான வேலைகளும் அந்த போஸ்டில் இருக்கணும். நம்பர் 1, இப்போ எக்ஸாம் எடுத்துக்கிட்டால் வேறு லெவலில் இருக்கிற மாதிரி இமேஜஸ் யூஸ் பண்ணணும். நம்பர் 1, இது ஆக்சுவலி இது எல்லாமே ட்ரிக்ஸ் தான், நல்லா நோட் பண்ணிக்கிட்டு வாங்க. வேறு லெவலில் இருக்கிற மாதிரி இமேஜஸ் யூஸ் பண்ணணும். அந்த இமேஜஸ் வந்து காப்பிரைட் இமேஜஸாக இருக்கணும், ஓகேங்களா? ஒரு சில வெப்சைட் இருக்குது, அந்த வெப்சைட் நேம் சொல்ல முடியாது காப்பிரைட் இஷ்யூஸால், நான் ரெஃபர் பண்ண மாட்டேன் வெப்சைட்டை, வேணும்னா டெலகிராம் குரூப் வாங்க, உங்களுக்கு ஒரு அளவுக்கு இன்ஃபர்மேஷன் தரேன். தென் அந்தமாரி இமேஜஸ் யூஸ் பண்ணலாம், மினிமம் 4-3 இமேஜஸ் யூஸ் பண்ணாலே போதிங்க, ரொம்ப தேவையில்லை. அடுத்ததான் கீவேர்ட்ஸ், எந்தமாரி கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கான ஆர்பிஎம் தான் நமக்கு எப்பவுமே இருக்கும், ஓகேங்களா? அதால் முடிஞ்ச வரைக்கும் சிபிசி நல்லா இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ஆவரேஜாக நான் ஒர்க் பண்ணுறது இப்போ ஒரு 1 வீக்காகவே 500 மேலே இருக்கிற மாதிரி, 400 மேலே இருக்கிற மாதிரி தான் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன், சரிங்களா? உங்களுக்கு வேணும்னா போஸ்ட் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டெலகிராம் குரூப் வந்து ஜாயின் பண்ணிட்டு கேளுங்க, தரேன். அடுத்ததா இப்போது மேக்ஸிமம் ஒரு ஆவரேஜாக 1 மினிட்ஸ் ஒரு பீப்புள் உள்ளே இருக்கிறாங்க போது அதுக்கான இம்ப்ரெஷன் ஏறும், அதுதான், ஓகேங்களா? இப்போ 976 பேருக்கு 3180 இம்ப்ரெஷன் வந்து நமக்கு இருக்குது, சரிங்களா? இதுதான் நிறைய பேர் வந்து என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, இந்த பேஜ் வந்தாலே காசு வந்துடும், இம்ப்ரெஷன் வந்தாலே காசு வந்துடும். எப்படி ஒரே 1 பைசா கூட உங்களுக்கு வராது. ஆக்சுவலி நான் ஓப்பனாக சொல்கிறேன் நண்பா, 1 பைசானா வேணாம், இந்தியன் கரன்சி சொன்னால் 1 சென்ஸ் வராது, யூஎஸ் கரன்சிலே சொல்கிறேன், 1 சென்ஸ் கூட உங்களுக்கு வராது, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 1000 பேர் வந்தாலும் சரி, 10000 பேர் வந்தாலும் சரி, ஆடுகளுக்கு நடந்தால் மட்டுமே உங்களுக்கு காசு, இல்லைனா 1 பைசா கூட வராது, 1 சென்ஸும் வராது, 1 ரூபா கூட வராதுங்க. ஓப்பனாக சொல்லணும்னா 9 மாதம் இல்லை, 1 வருஷம் வெப்சைட்டாக இருந்தாலும் அதுக்கு இதே நிலமை தான், ஓகேங்களா? தென் இது கூகுள் ஆட்சன்ஸில் மட்டும்தான் இந்தமாரி, ஏன்னா இது ரூல்ஸை வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் இதுக்குன்னு தேர்ட் பார்ட்டி சைட்லாம் இருக்குது, அந்த சைடில் வந்து இப்போ 1000 பேஜுக்கு $1 மாரி கொடுக்குறாங்க. தென் அப்படி இல்லைனா இப்போது 1000 இம்ப்ரெஷனுக்கு $3 அந்தமாரி கொடுக்குறாங்க, ஓகேங்களா? அப்போ ஏன் ப்ரோ நீங்கள் உங்களுக்கு தான் ஒரு நாளைக்கு 3000 இருந்து 4000 இம்ப்ரெஷன் கிடைக்கல, அதுமாரி சைட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு கேட்பீங்க. பட்டு எனக்கு தேவையில்ல நண்பா, இது வந்து நான் ஆட்சன்ஸில் தமிழில் எந்த வீடியோவும் மோஸ்ட்லி யாரும் இல்லை, யாரும் போடலைன்றதால தான் இந்தமாரி எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோவாக நம்ம பண்ணிட்டுருக்கோம், சரிங்களா? ஓகே அப்படியே ஃபைனலுக்கு வந்துடுவோம். இப்போது சிடிஆர் பேஜ் சிடிஆர், ஓகேங்களா? இப்போது சிடிஆர் ப்ரோ, இந்த சிடிஆர்னால் என்ன, அதை பற்றி ஓரளவுக்கு புரிகிற மாரி சொல்லணும்னா நண்பா, இந்த சிடிஆர் தான் நம்ம சைட்டு வந்து எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது, நம்ம சைடு சேஃபாக இருக்குதா, சேஃப் ஜோன் விட்டு வெளியே போயிடுச்சா, டேரஞ்சரஸில் இருக்குதா, இல்லை ஓரளவுக்கு ஓகே சைடு வந்து ஆவரேஜாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுதான்னு சொல்லிட்டு இந்த சிடிஆர் வச்சு கண்டுபிடிச்சலாம். நம்பர் ஒன்,
இப்போ நான் காத்தாலே என்னுடைய குரூப்பில் வந்து நான் போட்டிருந்தேன், அதாவது கூகுளோடைய தரப்புலேருந்து கூகுள் ஆட்சன்ஸோடைய தரப்புலேருந்து அவங்களோட ஃபீட்பேக்கில் தென் ஹெல்ப் சென்டரில் போய் நம்ம பார்க்கும்போது ரூல்ஸ் பிரகாரம் 250 பேஜுக்கு ரெண்டே ரெண்டு ஆடுகளுக்கு இருக்கலாம். எப்படி நல்லா நோட் பண்ணிக்கோங்க, 250 பேஜுக்கு ரெண்டு ஆடுகளுக்கு நடந்ததுன்னா உங்களுக்கு 0.4% தான் சிடிஆர் இருக்கும். நல்லா நோட் பண்ணிக்கணும், 0.4% தான் சிடிஆர் இருக்கணும், ஓகேங்களா? ஆனால் நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணது வரைக்கும் உங்களுக்கு 10 இருக்குதுனாவே சிடிஆர் உங்கள் சைடு ரொம்ப சேஃபாக இருக்குது, எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் தாறுமாறு அடித்து தள்ளிட்டு போய்கிட்டே இருக்கலாம். அப்படின்னா பேஜி வந்து எவ்வளோ வந்தாலும் பிரச்சனை கிடையாது, ஆடுகளுக்கு எவ்வளோ வந்தாலும் பிரச்சனை கிடையாது. ப்ரோ நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியல, இன்னும் கொஞ்சம் தெளிவாக விளக்குற மாதிரி சொல்லுங்கன்னா நல்லா நோட் பண்ணிக்கிறோம், 100 ஆடுகளுக்கு, ஓகேங்களா? ஏன்னா ரொம்ப போயிட்டாலும் பிரச்சனை, நல்லா நோட் பண்ணிக்கணும், 100 ஆடுகளுக்கு, 1000 ஆடுகளுக்கு, ஓகேங்களா? இந்த மாரி நீங்கள் மெயின்டைனிங் பண்ணாலே உங்களுக்கு சிடிஆர் வந்து எப்பவுமே 10 தான் இருக்கும், பிரச்சனையே கிடையாது. நைட்டு வந்து 2:00 ஆனவொடனே நெக்ஸ்ட் டேவுக்கான மாதிரிடும், அது அன்னையாடுது அன்னையாட முடிஞ்சிடும். அதை மீறி 100 எப்படி சொல்கிறது, 150 ஆடுகளுக்கு இருந்ததுன்னா சிடிஆர் வந்து 50 மேலே தான் இருக்கும் எப்பவுமே. நல்லா நோட் பண்ணிக்கணும், 100 ஆடுகளுக்கு, ஓகேங்களா? 10 அது என்னுடைய கணக்கு பிரகாரம் மட்டும் தான், ஏன்னா உங்களுடைய சைட்டு ரெகுலராக வாட்ச் பண்ணவங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியும். வே ஓகே நண்பா, ஆக்சுவலி நிறைய இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோ நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சா ஒன்றும் பண்ண தேவை, ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப், வேறு எதுவும் தேவையில்ல. ஏன்னா ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு நான் ரிஸ்க் எடுத்து பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி நீங்கள் கேட்கலாம், என்ன ப்ரோ இதில் ரிஸ்க் எடுக்கிறீங்க, ஒன்றுமே இல்லை ப்ரோ, ரைடாக ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறீங்க பேசி போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆனால் ஒன்றே சொல்லப்போனால் பேக்ரவுண்டில் என்னென்ன நடக்குதுன்னா, நான் கண்டென்ட் கேட்குறவங்க கண்டென்ட் எடிட் பண்ணி கொடுக்கணும், கீவேர்ட்ஸ் கேட்குறவங்க கீவேர்ட் ரிசர்ச் பண்ணி கொடுக்கணும். அது போக என் சைட்டில் வந்து தான் நான் ஃபுல்லாகவே மெயின் டொமைனில் தான் எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்டும் நான் பண்ணிட்டுருக்கிறேன், சரிங்களா? அதாவது நான் ஃபுல் ஃபோக்கஸாக ICBC கீவேர்ட்ஸில் தொடர்ந்து ஒரு 300-400 போஸ்ட் போட்டேன்னா எனக்கு ஒரு நாளைக்கு அப்ராக்சிமேட்லி $100 கிடைக்கும் ஒரு நாளைக்கு, உண்மையாக சொல்லப்போனால், ஓகேங்களா? அதெல்லாம் விட்டுட்டு இல்லை நாம் மட்டும் ரெவன்யூ எடுத்தால் போதாது, எனக்கு தெரிஞ்சதை மற்றவங்களுக்கு நான் சொல்லித்தரணும். ஒரே ரீசனுக்காக தான் லோ சிபிசிலையும் ஒர்க் பண்ணுறேன், ஐசிபிசிலையும் ஒர்க் பண்ணுறேன், சரிங்களா? அது எனக்கு பிடிச்ச கேட்டகரியில் ஒர்க் பண்ணுறேன், உங்களுக்கும் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கேட்டகரியில் ஒர்க் பண்ணுங்கள். அதே சமயத்தில் கொஞ்சம் சிபிசி இருக்கிற மாதிரி அந்த பர்டிகுலர் கீவேர்ட்ஸை ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சாச்சு, தயவு செஞ்சு ஒர்க் பண்ணுங்கள். என்னுடைய கருத்து அதுதான் ப்ரோ, நான் லைஃப்பில் செட்டில்மெண்ட் ஆகணும், அதுக்கு எதனா ஒரு வழியை சொல்லு அப்படின்றவங்களுக்கு நண்பா, லைஃப்பில் செட்டில்மெண்ட் ஆகிறது ஆகலாமா தவிர சைட்டை வந்து ஒரு அளவுக்கு ஸ்டாண்டர்டாக கொண்டுட்டு போகவே முடியாது, ஓகேங்களா? ஏன்னா அப்கிரேட் வந்துக்கிட்டே இருக்கும், ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொருத்தர் போஸ்ட் போட்டுட்டு தான் இருப்பாங்க. நாம் ஆக்டிவாக எப்பவுமே இருந்தால் தான் லைஃப்பில் அந்த செட்டில்மெண்ட்டு இருந்தாலுமே ஓரளவுக்கு ஸ்டாண்டர்டாக பார்த்துக்க முடியும், நியூட்ரலாக இருக்க முடியும், ஓகேங்களா? அதனால் ஓரளவுக்கு கிளாரிட்டியாக சொல்லப்போனால் உங்கள் சைட்டில் மேக்ஸிமம் 1500 போஸ்ட்டிலிருந்து 2000 போஸ்ட் அன்னைக்கு விழுதோ அன்னைக்கு டைமில் உங்களுக்கு ஆர்கானிக்காகவே 10,000 பேர் உங்கள் சைட்டுக்கு வருவாங்க. 10,000 பேர்னும் போது சும்மா கிடையாதுனா 10,000 பேர் உங்களுக்கு சைட்டுக்கு வராங்கன்னும் போது யூனிஸ் ஸ்டேட்லேருந்து 3,000 பேர் ஆட்டோமேட்டிக்காகவே வருவாங்க, ஓகேங்களா? அப்போ அந்த அளவுக்கு இப்போ 2,000 போஸ்ட்டுன்னும் போது இப்போது ஒரு 500 போஸ்ட்டு ICBC இருந்தால் கூட என்ன ஆச்சு, எவ்வளோ டிராஃபிக் வரும் நினச்சி பாருங்கள். அப்போ 10,000 ஆடுகளுக்கு குறையாமலும் அப்போது ஒரு நாளைக்கு ஒரு கணக்கு பண்ணிக்கலாம், தோராயமாக கணக்கு பண்ணிக்கோங்க. எனக்கே ஒரு நாளைக்கு $37 கிடைக்குதுன்னா அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ டாலர் கிடைக்கும் நோட் பண்ணி பாருங்கள், $500-$700 குறையாமல் கிடைக்கும், சரிங்களா? ப்ரோ நீங்கள் யூனிவர்சிட்டி கணக்கு பண்ணி சொல்கிறீங்க, இந்தியாவில் மட்டும் எவ்வளோ வரும்னு சொன்னால் நண்பா, 500 ஆடுகளுக்கு ஒரு நாளைக்கு உங்களுக்கு இந்தியாவிலேருந்து கிடைக்குதுன்னா மேக்ஸிமம் $15-$20 குறையாமல் கிடைக்கும், சரியா? நான் ப்ரோ இவ்வளோ கம்மியாக சொல்கிறேன், $20 தான் கிடைக்குமா நண்பா? நான் அதுவே அதிகமாக தான் சொல்கிறேன், ஓகேங்களா? உங்களுடைய பேஜ் ஆர்பிஎம் அண்ட் சிபிசி போகிறது தான் ரெவன்யூ இருக்குமா தவிர இது என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, உண்மையாக சொல்லிடுறேன், ஓகேங்களா? தென் ஆக்சுவலி 1 ஒரு டைம் சிபிசி அண்ட் ஆர்பிஎம் குறையும், நான் ஒரு டைம் உங்களுக்கு பேஜ் ரீஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன், ஓகேங்களா? அப்போ தான் ஓரளவுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். ரீஃப்ரெஷ் தான் பண்ணியிருக்கிறேன், கொஞ்ச நாள் போடுங்க, ஏன்னா வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு கிளாரிட்டி இருக்கணும் இல்லையா, ஃபுட்டேஜ் வந்து ஒரிஜினல் ஃபுட்டேஜ் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக தான் இப்போது பேஜ் வந்து லோட் ஆகிட்டுருக்குது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஓரளவுக்கு கிளாரிட்டி கிடச்சிடும், டைம் வந்து ஆகிட்டுருக்கு ஆக்சுவலி, ஓகே பார்த்தீங்களா? அதாவது ஆர்பிஎம் எவ்வளோ இருக்குது சிபிசி பார்த்தீங்களா, அதாவது சிபிசி 50 இருந்தது இப்போ 1 அதாவது உண்மையை சிறப்பான இதுதான் நண்பா, இந்த சிபிசி வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கவே இருக்காது. இப்போ நைட் இன்னைக்கு எவ்வளோ ஆர்பிஎம் அண்ட் சிபிசி வந்து சொன்னால் நீங்கள் நம்பவே மாட்டீங்க, அது சரி விடுங்க, ஏன்னா நான் ஸ்க்ரீன்ஷாட் போட்டாலும் நீங்கள் நம்ப போகிறதில்ல. இப்போ நல்லா பார்க்கணும், நம்ம வீடியோ ஆரம்பித்த டைமுக்கும் இப்போ வீடியோக்கும் கிட்டத்தட்ட 24 கிராஸ் ஆகிடுச்சு, இப்போது $38 இருக்குது, எவ்வளவு $38 இருக்குது. ஆக்சுவலி உண்மையை சொல்ல போனால் வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது எவ்வளோ டாலர் இருந்ததுன்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, ஓகேங்களா? அதனால் எங்கிட்ட ஒன்றும் தயவு செஞ்சு கேட்டுறாதீங்க, உண்மையிலே ஞாபகம் இல்லை. இப்போ பேஜ் வியூ அண்டு ஆடுகளுக்கு வந்து பார்த்தாச்சுன்னா
ஆயிரம் இருக்குது, கிட்டத்தட்ட 700 இப்போ பேஜ் வந்து 1000 போயிருக்குது. அண்ட் ஆட் கிளிக்ஸ் வந்து பார்த்தாச்சுன்னா 81 இருக்குது. சிபிசி பாருங்கள் 47, 50 47 இருக்குது. தென் $37  96 சென்ஸ் இருக்குது. இம்ப்ரெஷன் 3250 இருக்குது. ஓகேங்களா, இதுதான் ஆடுகளுக்கு பொறுத்து நமக்கு, அதாவது டைமிங் 1 ஹவருக்கு ஒரு டைம் அது அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். நம்ம எல்லாரும் நிறுத்தலாம் முடியாது அதை, சரிங்களா. நான் சொல்கிறது புரியும் நினைக்கிறேன். தன் பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது, இன்னும் கொஞ்சம் தெளிவாக இறங்கி சொல்லணும், அதாவது ஒவ்வொரு டாபிக் எடுத்தாச்சுன்னா அந்த டாப்பிக்கில் இதுதான் அக்கு வர ஆணி வர சொல்லுங்கள் அப்படின்னா, நண்பா கொஞ்ச நாள் பொறுங்க, எக்ஸ்பிரிமெண்ட்டு 1 by 1 போயிட்டுருக்குது. நான் எல்லா டாப்பிக்கும் உள்ளே எடுத்துகிட்டு வந்து பேசினா சத்தியமாக சொல்கிறேன், உங்களுக்கும் புரியாது, புதுசாக வர பிகினர்ஸுக்கும் புரியாது. நான் இவ்வளோ டீப்பாக சொல்கிறதுக்கு காரணம் இது தான், நீங்கள் ரெவன்யூ நல்லா மாதத்துக்கு $1000 சம்பாதிச்சாலும் சரி, அல்லது இப்போ தான் நான் சைட்டுக்குள்ளே என்ட்ரி ஆக போகிறோம் ப்ரோ அப்படின்னாலும் சரி, ஆன்லைன் ஃபீல்டு பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டு கம்மியாக இருக்கணும். ஓகேங்களா, அதை விட்டுட்டு தாறுமாறாக இறச்சிங்கன்னா சத்தியமாக சொல்கிறேன், போட்ட அமௌண்ட்டு கூட உங்களால் எடுக்க முடியாது. எப்படி சொல்கிறது, 10 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அந்த 10,000 எடுக்கிறதுக்கான வழியை மட்டும்தான் பார்க்கணுமா தவிர, எனக்கு அதை விட 5 மடங்கு வேணும், 10 மடங்கு வேணும்னு சொல்லிட்டு என்றைக்கும் ஆசைப்படக்கூடாது. ஓகேங்களா, ஏன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணதுலேருந்து 6 மாதத்துக்கு உங்களுக்கு ரெவன்யூ இருக்காது. சாரி, எனக்கு ஒரு சின்ன கால் வந்தது. எனிவே நண்பா, வீடியோ வந்து நான் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தென் இதனுடைய Part 2 வந்து நைட்டு நான் வீடியோ ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து வீடியோ போகிறேன். ஓகேங்களா, இது வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.